வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஓ சிறுவயல் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னழகி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இதன் 200 ஆண்டு சித்திரை தேர் திருவிழா கடந்த 2 தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு தங்க அலங்காரத்தில் ஸ்ரீ பொன்னழகி அம்மன் திருத்தேருக்கு எழுந்தார். அதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க விரதமிருந்த பக்தர்கள் அரிவாள் மீது ஏறி நிற்கும் சாமியாடிகளை தேர் வரை தூக்கி வந்தனர். பெண்கள் மதுக்குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலை சுற்றி வந்த தேர் நிலையை அடைந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியது. இப்பணியில் வனச்சரகர்கள் மாரியப்பன், மனோஜ்குமார், விஜய், மனோகர் ராஜேந்திரன் தலைமையில் வன ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என 150 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 16 தேதி வரை கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் ஏரியோர் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். நீர் இல்லாததால் 10 ஆண்டுகள் விழா நடக்கவில்லை. இந்த முறை கண்மாய் நிரம்பியதால் திருவிழா நடந்தது. 50 கிராமங்களிலிருந்து 20,000 மேற்பட்டோர் குவிந்தனர். போட்டி போட்டுக் கொண்டு விராலி, கட்லா, ஜிலேபி, கெழுத்தி மீன் வகைகளை பிடித்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்கள் கண்மாய்கள் நிரம்பியது. முதல் போக சாகுபடியின்போது அதிக மழையால் நீர் தேவை குறைந்தது. இதனால் குளங்கள், கண்மாய்களில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் விவசாய பணிகளுக்கு பயன்படவில்லை. இதையடுத்து குளங்கள், கண்மாய்கள் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி பெரிய குளம், தென்கரை, தாமரைக்குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் 2,000 மேற்பட்ட ஏக்கரில் 2 போக நெல் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளது. கோடை மழை மற்றும் ஜூனில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு 2 போக நெல் சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகையாற்றில் மணல் கொள்ளை ஜோராக நடப்பதாக வேதியரேந்தல் விஏஓ கோபாலகிருஷ்ணனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆய்வு செய்ய விஏஓ வைகையாற்றுக்கு சென்றார். ஆற்றுக்குள்ளிருந்து வந்த 2 லாரிகளை நிறுத்தினார். லாரியில் இருந்த 10 பேர் கொண்ட கும்பல் விஏஓ மீது லாரியை ஏற்றிக்கொள்ள முயன்றனர். கும்பலிடமிருந்து தப்பிய விஏஓ தனது செல்போனில் 2 லாரிகள் திருட்டு மணல் கொட்டப்பட்ட வீட்டை படம் பிடித்து போலீஸ் எஸ்பிக்கு தகவல் அனுப்பினார். மானாமதுரை போலீசாரிடம் புகார் அளித்தார். மணல் திருடர்களின் பெயர் புகாரில் இல்லை என கூறி புகாரை பெற போலீசார் மறுத்தனர். போலீசாரின் அமோக ஆதரவுடன் மணல் கொள்ளை நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மணல் மாஃபியா கும்பலுடன் கைகோர்த்துள்ள போலீசாரை கூண்டோடு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும், மணல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்னுசிங்கம்பட்டி பகுதியில் கடந்த ஆண்டு மழை பெய்ததால் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சீகம்பட்டி பெரிய குளம் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து ஆயக்கட்டுக்காரர்கள் 11,000 ரூபாய்க்கு மீன் குஞ்சுகளை விலைக்கு வாங்கி கண்மாயில் விட்டனர். கண்மாயில் தண்ணீர் குறைந்துவிட்டதால் மீன்பிடி திருவிழா இன்று காலை நடந்தது. 3 கிராம நாட்டாண்மைகள் துண்டை தூக்கி காட்டி உத்தரவு வழங்கினர். இதையடுத்து வலைகளுடன் கண்மாயில் மலமளவென இறங்கிய கிராம மக்கள் 15 நிமிடங்களில் கட்லா, ஜிலேபி, கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட பல வகை மீன்களை கொத்து கொத்தாக பிடித்து மகிழ்ந்தனர். நாங்கள் வந்து ராஜாலிப்பட்டி ஊராட்சி குட்டியப்பட்டி. நாங்கள் இந்த குளத்தில் நாங்கள் ஒரு ஆயக்கட்டுக்காரிகள். நாங்கள் இந்த குளம் பெருகி கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் பெருகி இருக்குது. இந்த குளத்தில் உள்ள ஆயக்கட்டுக்காரர்கள் எல்லா பேரும் சேர்ந்து மீன் வாங்கிவிட்டான். 25,000-30,000 மீன் வாங்கிவிட்டான். வந்தவங்க எல்லாருமே மீன் நிறையா பிடிச்சிட்டு போகிறாங்க. வகையான மீன் நிறைய, பல வகையான மீன்கள், விரா மீன், கட்லா, சிலேபி கண்டை, நிறைய பல வகையான மீன்கள் இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்க. இந்த ஊர் குளம் பேர் வந்து பெரிய குளம். நாங்கள் ஆனால் குட்டியப்பட்டிலேருந்து வர்றோம், பக்கத்து ஊர் தான் சீகம்பட்டி பெரிய குளம்.
இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. பேர்லாம் ரொம்ப சொல்ல தெரியாது. ஜிலேபி, குறவ மீன், அப்புறம் விராமீன், இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய மீன் இருக்கு. நாங்களும் 10 கிலோக்கு தக்கன பிடிச்சிருக்கோம். ஆனா எவ்வளவு மீன் இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. நிறைய இருக்குது, நிறைய வகையான மீனும் இருக்குது. நீங்களே பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டுருங்க. கும்பல் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நீங்களே இது ஒரு திருவிழான்னு தான் சொல்லலாம். திருவிழா விட கும்பல் நிறையவே இருக்குது. தஞ்சை அடுத்த கரந்தை பகுதியைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் மகேஸ்வரன், வயது 45. நேற்றிரவு பண்ணை வீட்டில் இருந்த அவரை 3 ஆசாமிகள் வெட்டிவிட்டு தப்பினர். மகேஸ்வரன் அதே இடத்தில் இறந்தார். மாநகராட்சி ஏலம் எடுத்ததில் போட்டியிருந்ததால் எதிர்த்தரப்பினர் கொலை செய்தது விசாரணையில் தெரிந்தது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இந்தி மொழி கட்டாயம் என்ற இயக்குநரின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாமகவினர் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின்போது ஜிப்மர் பதிவேடுகளின் நகல்களை கிழித்தெறிந்தனர். 250 மேற்பட்டோர் ஜிப்மர் நிர்வாகத்தையும் மத்திய அரசையும் கண்டித்து கோஷம் எழுப்பினர். 250 மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் ஹிந்தி தான் இருக்கு. இதை வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி பிறந்த பதிவு இறந்த பதிவுலாம் படிக்கும் போது ஆங்கிலத்தில் தான் பதிகிறாங்க, ஆங்கிலம் ஹிந்தி. ஆக அந்த பிறப்பு இறப்பு பதிவதையும் தமிழில் இருக்கணும், முழுமையாக தமிழில் இருக்கணும். அனைத்து வழிகாட்டு பலகைகளும் எல்லாமே தமிழில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். காரைக்கால் மாவட்ட SSP நாரா சைத்தன்யா புதுச்சேரிக்கு பணிமாற்றலாகி சென்ற நிலையில் புதுச்சேரி குற்றம் மற்றும் புலனாய்வு SSPயாக பணிபுரிந்த லோகேஸ்வரனை காரைக்கால் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்தது. காரைக்கால் SSPயாக இன்று பொறுப்பேற்ற அவர் அனைத்து காவல் நிலைய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார், பின் செய்தியாளர்களை சந்தித்தார். கஞ்சா பழக்கம் வந்து இளைஞர்கள்கிட்ட அதிகமாக பரவி வருது. ஸோ இது எல்லாரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கிரைம் ரிவ்யூ மீட்டிங் வச்சுட்டு ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு கூடிய விரைவில் இந்த ப்ராப்ளம்ஸ் மேலெலாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமாக அந்த கஞ்சா விற்பனை செய்வர்கள் மீது குண்டா சட்டம் பாயறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ கண்டிப்பாக. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே குமாரகுறிச்சியைச் சேர்ந்தவர் லோகேஷ். இவரது நண்பர் இளையான்குடியில் உள்ளார். நண்பரை பார்க்க லோகேஷ் அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார். அப்போது நண்பரின் தங்கையை ஒருதலையாய் காதலித்தார். தன்னை காதலிக்கும்படி லோகேஷ் பெண்ணுக்கு டார்ச்சர் செய்தார். அவர் மறுத்ததால் ஆத்திரமடைந்தார். நேற்றிரவு மதுபோதையில் லோகேஷ் கூட்டாளியுடன் நண்பர் வீட்டிற்கு வந்தார். அங்கு வீட்டின் மெயின் கேட்டை உடைத்தும் வீட்டிற்குள் கற்கள் பூந்தொட்டியை தூக்கி வீசியும் நீண்ட நேரம் ரகளையில் ஈடுபட்டனர். பயந்து போன நண்பரின் பெற்றோர்கள் கதவை திறக்கவில்லை. விடிந்ததும் இளையாங்குடி போலீசில் புகார் கூறினர். அங்குள்ள CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து லோகேஷ் கூட்டாளியை தேடி வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கொடூர் ஊராட்சி. இங்கு வசிக்கும் இருளரின மக்களுக்கு 34 பசுமை வீடுகள் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. முதல்கட்டமாக 15 வீடுகள் கட்டும் பணி ஒப்பந்ததாரர் மூலம் நடந்து வருகிறது. சுவர் எழுப்பி 20 நாட்களான நிலையில் நேற்று இரவு பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்காமல் இடிந்தது. தரமான வீடுகளை கட்டிக் கொடுப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளிக்கு பெற்றோர் மற்றும் தன்னார்வலர்கள் வழங்கிய 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி சீர் ஒப்படைப்பு திருவிழா தலைமை ஆசிரியர் புஷ்பலதா தலைமையில் நடைபெற்றது. மணிகண்டம் வட்டார கல்வி அலுவலர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் புதிதாக சேர்ந்த 120 மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் மாலை அணிவித்து மேளதாளம் முழங்க பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்றனர். விழாவில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் சின்னக்கடை தெருவில் பிரசித்தி பெற்ற பாலபிரசன்ன சக்தி விநாயகர் கோயில் உள்ளது. அக்னி நட்சத்திரத்தில் மழை வேண்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. 2 அடி உயரமுள்ள மூலவர் சிலையை சுற்றிலும் கண்ணாடி தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பன்னீர், வெட்டிவேர் உள்ளிட்ட குளிர்ச்சியான மூலிகைகள் கலந்து செயற்கை நீரூற்று மூலம் தொடர்ந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு மழை வேண்டி நாங்கள் குளிர வைத்துக் கொண்டு இருக்கிறோம். விவசாயம் கிடைக்கணும், மக்கள் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அரியலூர் மக்கள் எல்லார் மக்களும் நல்லா இருக்க வேண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அக்னி நட்சத்திரத்தை விநாயகருக்கு வெட்டி வேர், விளாமச்சி வேர், பன்னீர் எல்லாம் செய்து அதற்குள் தீர்த்தப்படிவிட்டு சுவாமியை குளிர வைத்துக் கொண்டு இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூ மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் புதிய வீடு கட்டி வருகிறார். வீட்டின் கட்டுமான பணி முடிந்து பின்னர் டைல்ஸ் வேலைக்கு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் உட்பட 3 பேர் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பவன்குமார் என்ற இளைஞர் டைல்ஸ் பதிக்க தேவையான பொருட்கள் வாங்க உரிமையாளரிடம் ரூபாய் 2000 கேட்டுள்ளார். இதற்கிடையில் உடன் வேலை செய்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பவன்குமாரை கொலை செய்து வீட்டின் முன்பு பைப் லைனுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் புதைத்து தப்பினர். பவன்குமாரின் உறவினர்கள் பவன்குமாரின் போனுக்கு தொடர்பு கொண்டபோது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. சந்தேகம் ஏற்பட்டு வீட்டின் உரிமையாளரை தொடர்பு கொண்டனர். பவன்குமாரின் துணி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அருகே கிடந்தது. சந்தேகம் ஏற்பட அந்த இடத்தை தோண்டிய போது கொலை நடந்தது உறுதியானது. வீட்டின் உரிமையாளர் உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் பிரேதத்தை தோண்டி எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலை குறித்தும் தப்பிய வடமாநிலத்தவர்கள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் சிப்காட் பகுதி 3 காயல்பட்டு மற்றும் பெரியகுப்பம் என்ற கிராமங்களில் அமைந்துள்ளது. இங்கு 1700 ஏக்கரில் 20 ஆண்டுகளுக்கு முன் நாகார்ஜுனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் நடைபெற்று வந்தன. 2011 வீசிய தானே புயலில் தொழிற்சாலை பெரும் பாதிப்புக்குள்ளானது. இதனால் நிர்வாகம் பணிகளை கைவிட்டது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தொழிற்சாலை வளாகத்திற்குள் இருந்ததால் தொழிற்சாலை காவலர்கள் அதனை பாதுகாத்து வந்தனர். சமீப காலமாக தொழிற்சாலை பொருட்களை கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததால் நிர்வாகத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். இன்று காலை தொழிற்சாலையில் கொள்ளையர்கள் புகுந்துள்ளதாக தொழிற்சாலை காவலர்கள் புதுச்சத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தொழிற்சாலைக்கு சென்றனர். அப்போது கொள்ளையர்கள் போலீஸ் மீது பெட்ரோல் 6 குண்டுகளை வீசினர். அவை வெடித்தது. 3 பெட்ரோல் குண்டுகள் வெடித்த நிலையில் போலீசார் கொள்ளையர்களை துரத்தினர். கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். வெடிக்காமல் இருந்த 3 பெட்ரோல் குண்டுகளை கைப்பற்றி புதுச்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் நகரின் மையப்பகுதியில் ஜவஹர் பஜார் கடை தெருவில் உள்ளது ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயில். இங்கு வாசவி ஜெயந்தியை முன்னிட்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் 1500 மேற்பட்ட பூத்தட்டுகள் கொண்டு வரப்பட்டு மூலவருக்கு பூச்சொரிதல் சிறப்பாக நடத்தப்பட்டது. பரிவார தெய்வங்களான லலிதாம்பிகை, விஷ்ணு துர்கை, தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், பிள்ளையார், முருகருக்கு பூச்சொரிதல் விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர். மதுரை போக்குவரத்து போலீஸ் மற்றும் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி சார்பில் பாலத்தின் ஒழிப்பு மற்றும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் தெப்பகுளத்தில் துவங்கியது. போலீஸ் துணை கமிஷனர் ஆறுமுகசாமி துவக்கி வைத்தார். 500 மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். பாலத்தின் ஒழிப்பு பதாகைகள், மஞ்சள் பைகளை எடுத்து சென்றும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். மாணவிகளிடம் இந்த விழிப்புணர்வு வருகின்ற பொழுது அடுத்த தலைமுறையாக இருக்கின்ற மாணவர்களிடமும்
நம்மளது மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களிடமும் சுத்தம் எப்படி வர வேண்டும், அதேபோல் பிளாஸ்டிக்கை எப்படி ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கும் மஞ்சள் பையை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பதால் தமிழக முதல்வருடைய வழிகாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கு சேர்மத்தாய் கல்லூரியின் சார்பாக மஞ்சப்பை ஊர்வலத்தை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க சுகாதார அலுவலர் ராமச்சந்திரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினர் கடைவீதி பகுதியில் இன்று ரெய்டு நடத்தினர். அங்கிருந்த பார்சல் சர்வீஸ் வேனை சோதனை செய்தனர். அதில் 40,000 பிளாஸ்டிக் டம்ளர்களை அட்டை பெட்டியில் வைத்து பதுக்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். வாகன உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். வேன் 40,000 பிளாஸ்டிக் டம்ளர்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் ராம்ஜி நகரில் கஞ்சா விற்பனை ஜோராக நடக்கிறது. மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கஞ்சா வியாபாரிகளை கைது செய்ய வலியுறுத்தி மில்கேட் முன்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மண்டல தலைவர் மணிகண்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை பெரியார் நகரில் மத்திய கூட்டுறவு வங்கி கிளை அலுவலகத்தை சட்ட அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். ஆன்லைன் சூதாட்டத்துக்காக அந்த ரம்மியை ஒழிப்பதற்காக ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம் வந்து அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லி புதிய சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு உத்தரவினை தந்தார்கள். ஆனால் நம்முடைய அரசு அட்வொகேட் ஜெனரல் வந்து அதற்கு கவுண்டர் போட்டது, அதனால் சரியாக போடலை. அதனால் ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டர் போட்டு, ஏன்னா ஒரு அரசாங்கம் ஏற்றுகிற சட்டம் அது செல்லத்தக்கதல்ல என்று சொல்லுகிற பொழுது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனவே இது அவர்களுடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை நான் தத்தெடுத்து கொண்டு காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை வைத்து மேன்முறையீடு செய்திருக்கிறோம். இது வந்து எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எனவே ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பதற்காக தலைவர் தளபதியினுடைய அரசு இப்போ இருக்கிற சட்டபூர்வமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் நல்ல தீர்ப்பு வரும் என்று, ஏன்னால் ஆணித்தரமாக நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்து நம்முடைய மேல்முறையீட்டு மனுவும் ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இதை ஆன்லைன் சூதாட்டத்தை ரம்மியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோரையும் விட அக்கறை கொண்டவராக, ஏழை எளியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருக்கிறார்.